சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் மிக மிக அரிதான குரு புஷ்யமி சுபதினம் அக்ஷய திருதியை தினத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமான ஐஸ்வர்யங்களையும் சுப பலன்களையும் தரக்கூடிய நாள் இந்த விசேஷமான திருநாளில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை துணியில் கட்டி இன்றைய பதிவில் பார்க்கப் போகும் மகாலட்சுமியின் மகாமந்திரத்தை பதினாறு முறை பக்தியோடு சொல்வதால் கோடீஸ்வர யோகம் கிட்டுவது நிச்சயம் மிகவும் அரிதான இந்த குரு சுபதினத்தன்று நாம் சொல்ல வேண்டிய மகாலட்சுமியின் மகா மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவிற்குள் செல்லும் முன் நம் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நண்பர்களில் எழுபது சதவீதத்திற்கும் மேலானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நம் வீடியோக்களை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமி தேவியை நமகா என்று பதிவிடுங்கள் குரு யோகத்துடன் கூடிய புஷ்ஷமி நட்சத்திரம் மிக மிக அரிதான மங்களகரமான நாள் இந்த நாளில் எந்த வேலை செய்தாலும் சாதகமான பலன்களையே கொடுக்கும் மற்ற யோகங்கள் பாதகமாக இருந்தாலும் அது அவற்றின் தீய விளைவுகளை அழித்துவிட்டு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியது இது இந்த நட்சத்திரத்தின் சர்வ யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது மிகவும் அரிதான சுபமங்கள பலன்களை தரக்கூடிய இந்த குரு தினத்தன்று காலையிலோ அல்லது மாலையிலோ சுத்தமாக குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஓர் சுத்தமான வெள்ளை துணியை எடுத்து அதில் மஞ்சள் தூளை நன்றாக பூசி அதில் ஓர் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டிவிட்டு அதை பூஜை அறையில் மகாலட்சுமியின் பாதத்திடம் வையுங்கள் அதன் பின்பு மகாலட்சுமியின் படத்திற்கு பூக்கள் வைத்து தீபம் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி நிவேதனமாக சர்க்கரையோ அல்லது ஏதேனும் இனிப்பு பதார்த்தமோ அல்லது பாலில் சர்க்கரை கலந்து நிவேதனமாக வைக்க வேண்டும் இவ்வாறு செய்த பின் இன்றைய பதிவில் நாம் பார்க்கப் போகும் மகாலட்சுமியின் மகாமந்திரத்தை பதினாறு முறை பக்தியோடு சொல்ல வேண்டும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய மகாலட்சுமியின் மகாமந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏ ஹி ஏ ஹேஹி சர்வசாகியம் மே க்ளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமஹ இந்த மகாலட்சுமியின் மகாமந்திரத்தை பதினாறு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தைச் சொல்லும் பொழுது கோபப்படுவது சத்தமாய் பேசுவது வெறுப்பது இது போன்றவை முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு பூஜை செய்த பின்பு நாம் முடித்து வைத்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்துடன் கூடிய துணியை நம் வீட்டில் பீரோவில் நகை வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அல்லது வியாபாரம் செய்வோர் வியாபாரம் செய்யும் இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது வீட்டில் வாசலில் நாம் இந்த துணியை கட்டி வைக்கலாம் அக்ஷய திருத்தியை விட ஆயிரம் மடங்கு சுப பலன்களை தரக்கூடிய மிகவும் அரிதான இந்த குரு புஷமி சுபதினத்தன்று மகாலட்சுமியின் மகாமந்திரத்தை பதினாறு முறை பக்தியோடு சொல்பவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிட்டுவது நிச்சயம் இன்றைய நாள் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து மகாலட்சுமியின் எல்லா கிருபாகட்டாட்சங்களையும் பெறுவீர்களாக இன்று மாலை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி